அனைவருக்கும் வணக்கம் நம்ம அம்மா அப்பாவாக இருக்க நம்ம பசங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லித்தரணும் அதை ஒரு அப்பாவாக ஒரு மனிதர் இருந்து அதை எந்த அளவுக்கு தான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார் அந்த அப்பாவால் அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மை கண் மதிப்பும் மரியாதையும் கிடச்சிச்சு அப்படிங்கிறத நேர்மைக்கு என்றுமே அழிவில்லை அப்படிங்கிற கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா பொதுப்பணித்துறை அதாவது பிடபிள்யூடியிலேருந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் ஒருத்தவர் இருக்கார் அவர் பேர் பத்மநாபன் அவருக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு சரியா அந்த பத்மநாபன் எப்படிப்பட்டவர்னா கொஞ்சம் கூட அதாவது ஊழலுக்கு பெயர் போனவர் கிடையாதவர் அவர் ஊழலுக்கு இப்போ ஆப்போசிட்டாக இருக்கவர் ரொம்ப ரொம்ப நேர்மையான மனிதர் நியாயமான மனிதர் கை நீட்டினதே கிடையாதவர் யார்கிட்டையுமே அதனால் அவர் கூட வேலை பார்த்தவங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க அது என்னென்னா பச்சை தண்ணி பத்மநாபன் ஏன் இப்படி வச்சாங்கன்னா பச்சை தண்ணியை கூட அடுத்தவங்க கிட்ட வாங்கி குடிக்க மாட்டார் அவர் அவர் உண்டு அவர் வேலை உண்டு ஒரு தண்ணி கூட யார்கிட்டையுமே வாங்கி குடிக்க மாட்டார் அவர் அதனால் அவருக்கு பேர் எல்லாமே பச்சை தண்ணி பத்மநாபன் அப்படின்னு வச்சுட்டாங்க அப்படி சொன்னால் தான் எல்லாேருக்குமே தெரியுமா அவர் அந்த துறையில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டார் அவருக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து இறக்க போகிறோம் நம்மளால் இனிமேல் உயிர் வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அந்த இறக்க போகிற நேரத்தில் அவர் பசங்களை கூப்பிடுறாரு அந்த ரெண்டு பையன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறாரு என்ப்பா நான் இது வரைக்கும் நேர்மையாக இருந்துட்டேன் உங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல நேர்மையாக என் வேலைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் சம்பாதிச்சு நான் வச்சுருக்கேன் உங்களை படிக்க வச்சுருக்கேன் இனிமேல் நீங்களும் அதே மாதிரி என் பெயரை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு பசங்களும் வாயை துறக்கில் அமைதியாக இருந்துட்டாங்க ஆனால் அவரோட பொண்ணு பேர் பிரியா அந்த பிரியா சொல்லியிருக்காங்க அவங்க அப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சிகிட்ருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுப்பா நீங்கள் இவ்வளவு செஞ்சு இது வரைக்கும் என்ன சாதிச்சிங்க நமக்கிட்ட சொந்த வீடு கூட கிடையாது வாடகை வீட்டில் தான் இருக்கும் நான் படி நான் வந்து எனக்கு பிடிச்ச காலேஜில் படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது கூட இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் தான் என்னையை போய் சேர்த்து விட்டுருக்கீங்க அதனால் என்னையும் உங்களை மாதிரிலாம் இருக்க முடியாதுப்பா என்னை அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க தன்னோட பொண்ணோட வார்த்தையை கேட்டு அந்த பொண்ணோட வார முகத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட உயிர் அப்படியே பிரிஞ்சிருச்சான் அவர் இறந்துட்டார் அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவரோட பசங்கள் ரெண்டு பேரும் படிச்சுட்டாங்க இந்த பிரியாவும் படித்து என்ன பண்ணுறாங்கன்னா தட்டு தடு மாதிரி படித்து காலேஜ் படிப்பை முடிச்சுட்டாங்க முடித்து இப்போ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறாங்க இவங்க ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காங்க ஸோ அந்த ஆர்கிடெக்சர் கம் சம்மந்தமான கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க போகும்போது அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே அங்கே இருக்க அந்த கம்பெனியில் ஒரு டீம் மெம்பர்ஸ் ஒரு பேனல் போர்டு இருப்பாங்க இல்லையா அந்த பேனல் போர்டு ஏற்கனவே அந்த வேலைக்கு தேவையான ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்க இந்த இன்டர்வியூ எதுக்காக நடத்துகிறாங்கன்னா வெளியில் வெளியே தோற்றத்துக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இன்டர்வியூ வச்சோன்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ ஆக்சுவலாக வச்சுருக்காங்க அந்த இன்டர்வியூவுக்கு இந்த பிரியா போயிருக்காங்க போகும்போது அங்கே வாங்கி பார்க்குறாங்க பார்க்கும்போது கேட்குறாங்க என்னது பத்மநாபனா பிடபிள்யூடியில் இருந்தாரா பச்சை தண்ணி பத்மநாபன் சொல்லுவாங்களே அவர் ஆமாம் உங்கள் அப்பா அப்படின்னு கேட்குறாங்க அங்கே எல்லோரும் ஆமாம் பிரியா சொல்கிறாங்க ஆமாம் அதான் எங்கள் அப்பா அப்படின்னு ஒன்று அந்த கம்பெனி வச்சுருக்க அந்த எம்டி சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை நேர்மையான மனிதரை பார்த்ததே இல்லைம்மாண்ணா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கம்பெனி இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குது நீயே இதுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து உன்னோட அப்பா மட்டும்தான் உன்னோட அப்பா தான் மற்றவங்க ஒரு கம்பெனிக்கு போக வேண்டிய டெண்டர் கூட நான் கரெக்டான அமௌண்ட் கோட் பண்ணியிருந்தேன்னு எனக்காக கொடுத்தாரு அதனால் வந்துட்டு அதனால தான் நான் இன்றைக்கி இந்தளவுக்கு இருக்கேன் இந்த கம்பெனியும் வாழுது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா போட்ட பிச்சை இந்த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் உனக்கு இந்த வேலையை கொடுக்குறேன் ஆர் செலக்டட் நாளையிலேருந்து நீ இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரீயாவும் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க எல்லாம் இப்படியே போயிட்டுருக்கு இப்படியே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போணுச்சு மூணு வருஷம் முடிஞ்ச உடனே இவங்களோட கம்பெனியோட ஒரு பிரான்ஞ்சு என்ன இருக்குதுன்னா சிங்கப்பூரில் இருக்குது அந்த சிங்கப்பூரில் இருந்த ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்க ஒருத்தர் அந்த வேலையிலேருந்து போயிட்டார் அந்த ஆளுக்கு நம் அந்த இடத்துக்கு ஒரு ஆளை அனுப்பணும் இங்கே இருக்க பேனல் போர்டு இந்த மெம்பர்லாம் திரும்ப சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க யார் அனுப்புறதுனா ப்ரீயாவை அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பிரியாவும் அவங்க அப்பாவுக்காக மட்டும் கிடையாதுங்க இப்போ அவங்களோட திறமையை பார்த்தும் அனுப்பலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு பிரியாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க இதே மாதிரி நீங்கள் அங்கே போங்க உங்களுக்கு பத்து லட்சம் சம்பளம் ஒரு காரு உங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே வீடு எல்லாமே ரெடியாக இருக்குது நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பிரியாவும் அங்கே போய்ட்டு தன்னோட உழைப்பை முழுமையாக கொடுக்குறாங்க அதில் அவங்களுக்கு எக்கச்சக்கமான பணம் சம்பாதிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்ல பேர் புகழ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிது இப்படி கிடைக்கும்போது ரொம்ப யங்கஸ்ட் ஆக்டிவ் பிஸ்னஸில் ரொம்ப யங்கஸ்ட் ஆக்டிவ் உமனாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அவங்கள ஒரு பிரபல பத்திரிகையிலேருந்து வந்து பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டி எடுக்கும்போது அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க உங்களோட இந்த வளர்ச்சிக்கு இந்த அசாத்தியமான வளர்ச்சிக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க எனக்கு இந்த வாழ்க்கையே எங்கள் அப்பா போட்ட பிச்சை தாங்க எங்க அப்பாவால மட்டும்தான் நான் இன்னைக்கு இந்த தூரத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க அப்ப கேக்குறாங்க அப்பாவை பத்தி பெருமையா பேசும்போது ஏன் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு இப்போ ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க அவங்க அப்பாவை பத்தி இந்த மாதிரி எங்க அப்பா இவ்வளோ நேர்மையான மனிதர் கடைசி காலம் வரைக்கும் நாங்க வந்து வாடகை வீட்ல தான் இருந்தோம் அப்படிப்பட்ட எங்க அப்பாவோட நேர்மையே வந்து அவர் இறக்கப்போற தருணத்துல நான் எடுத்தரிஞ்சு பேசினேன் அவரை ரொம்ப கேவலமா பார்த்தேன் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு கேவலமாக பேசினேன் ஆனால் அவரோட நேர்மை தான் எனக்கு இந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையே பிச்சை போட்டிருக்கு அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த உயரத்தில் இருக்கேன் அதனால எங்கள் அப்பாவோடய ஆத்மா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து என்னை வாழ்த்தும் நான் இந்த பேசுகிறத கேட்டு எங்கள் அப்பாவோட ஆத்மா என்னை மன்னிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இதை ஏன் நான் போங்கன்னு இந்த பண்மையில பேசுகிறேன்னா இது வந்து முழுக்க முழுக்க உண்மையாக நடந்த ஒரு கதை இதை நான் ஒரு இதுலேருந்து படிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அந்த உண்மையாக நடந்ததுங்கும்போது ரொம்ப கண் கலங்க வைக்குது ஒருத்தவங்களோட நேர்மை வந்து ஒரு அப்பாவோட நேர்மை அவங்களோட குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்து பாருங்கள் அவங்க நினச்சி கூட பார்க்கல அவங்க அப்பா இறக்குற தருவாயில் அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து தான் கண்ணீர் விட்டுட்டு இறந்துருக்காரு அப்படிப்பட்ட பொண்ணுக்கு அவர் இறந்தும் கூட அவரோட பேர் நேர்மை எந்த அளவுக்கு பேரும் புகழும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அதனால் நம்மளும் எந்தளவுக்கு நேர்மையாக வாழ்ந்து காட்டுறமோ நம்ம பசங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னுதாரமாக ஒரு ரோல் மாடலாக இருந்து காட்டுறோமோ அந்தளவுக்கு பசங்களுக்கும் ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் நான் இப்போல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா நம்மளோட பேரை சொல்லி தான் பசங்களை சொல்லுவாங்க அவங்க பையனா அவங்க பொண்ணாப்பா அப்படின்னு கேட்பாங்க அதே இப்படி மாறிடுச்சுன்னா பாருங்கள் அவங்க அப்பா அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு எவ்வளோ பெருமையாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் இந்த நேர்மைங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்க அதை பயன்படுத்தணும் ஒரு மிஸ் கிட்டே திட்டு வாங்கினதாக இருக்கலாம் எக்ஸாம் மார்க்ஸாக இருக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டதாக இருக்கலாம் இல்லை நம்மகிட்டேருந்து எதாவது எடுத்து மறைச்சதாக இருக்கலாம் எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நேர்மையாக இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் பிறகு சந்தோஷமாக உற்சாகமாக ரொம்ப தைரியமாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அதை நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நன்றி வணக்கம்